நண்பர்களுக்கு வணக்கம் நான் டிஎப்ப சோழன் திமுக தயவால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக ஆகின்றார் அதிமுக செய்தியை பற்றியே பேசுறதை நம்ம விட்டுட்டோம் ஆனால் இன்றைக்கு மூன்று செய்திகள் வந்திருக்கு ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு எதிராக தான் எழுதுவாங்க அதை நம்ம பாசிட்டிவாக தான் பார்க்கணும் குறிப்பாக ஊடகங்களாக இருந்தாலும் சரி திமுக தரப்பாக இருந்தாலும் குறிவைத்து தாக்கப்படுவது எது அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி அதாவது இங்கே பன்னீர்செல்வம் ஒருத்தர் இருக்கார் கட்சிக்கு தலைமை அவர் அவர் எடுக்கின்ற முடிவும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களால் நிறைவேற்றப்படுகிறது கட்சி நிர்வாகிகள் பன்னீர்செல்வத்தின் முடிவை ஏற்றுக்கொண்டு செயல்படுறாங்க அதனால் பன்னீர்செல்வத்தையும் விமர்சிக்கணும் என்பதைப் பற்றியும் அதனை தாண்டி அவர் எழுப்புகின்ற கேள்விக்கு பதிலளிக்கணும் என்பதைப் பற்றியும் திமுக தரப்பும் திமுக நாளேடுகளும் திமுக ஊடகங்களும் அப்படியே மறந்து போயிடுச்சு இங்க இருப்பது ஒன்றே ஒன்று ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி என்ற நிலை வந்தாச்சு இப்படி உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்துக்கு முன்பாக களத்தில் இறங்கி நிர்வாகிகளை ஒன்றிணைத்ததாக இருந்தாலும் சரி தொண்டர்களுக்கு உத்வேகம் கொடுத்ததாக இருந்தாலும் சரி அதோட உள்ளாட்சி தேர்தலில் எப்படி வந்து பணியாற்ற வேண்டும் திமுகவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் சரி இந்த நான்கு மாசத்துல திமுக என்ன மாதிரியான அதை எப்படி மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் என்பதை சொல்லி இந்த ஒட்டுமொத்த திமுக நிர்வாகி தொண்டர்கள் மற்றும் வேட்பாளர்கள் உத்வேகப்படுத்தினார் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை தந்தது எப்பவுமே தேர்தல்னா திமுக தான் முதல்ல களத்தில் இறங்கும் ஆனா இந்த உள்ளாட்சி தேர்தல் அறிவித்த இரண்டு மணி நேரத்தில் தேர்தல் பணிக்குழுவை அமைத்த எடப்பாடி பழனிசாமி யார் யாருக்கு என்னென்ன வேலையெல்லாம் ஒதுக்கிட்டாரப்பா என்ற ஒரு ஆதங்கம் திமுக கிட்ட இருந்தது அதனால் எடப்பாடி பழனிசாமி எதாவது டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க அதற்கான வழி இல்லை அதாவது சசிகலா களத்தில் இறங்கி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏதாவது சதி வேலை செய்வா என்று பார்த்தாங்க ஆனால் அவங்களுக்கே சொந்த பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்குது அதனால் சசிகலா மீண்டும் வந்து அதிமுகவில் தலை தூக்கி அதற்கு பிறகு பன்னீர்செல்வத்தை வீழ்த்தி அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கிட்ட நெருங்குறதுலாம் வேலைக்கு ஆகாது சரி நீயா நானா மோதி பார்த்துடலாம் என்று எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக கோதாவில் இறங்கிட்டாங்க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி செல்வம் துரைமுருகன் இந்த நிலைமைக்கு வந்தாச்சு ஆனால் திமுக ஊடகங்கள் இப்போ புதுசாக பல செய்திகளை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கச்சே கட்டுறாங்க அதில் முதல்ல செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா சசிகலா மீண்டும் தலைமைக்கு வர முடியாது சொத்து விஷயங்கள்ல மத்திய அரசாங்கமானது கரார் காட்டுறதுனால பல இழப்புகளை குடும்ப உறுப்பினர்களும் சசிகலாவும் சந்திக்கிறாங்க இது வேண்டாமாப்பா அதிமுக தலைமையெல்லாம் நம்ம கைப்பற்ற முடியாது நாம பழைய வேலையை செய்வோம் அப்படின்னு சசிகலா அவர்கள் பழைய வேலை செய்யறது களத்தில் இறங்கிட்டாங்களாம் என்ன வேலைன்னு நீங்க கேட்பீங்க ஜெயலலிதா இருக்கின்ற போது சசிகலா என்ன வேலை பார்த்தாங்க சில நண்பர்கள்லாம் சொல்லுவீங்க ஜெயலலிதாவுக்கு சசிகலா அவர்கள் உண்மையாக எடுபடியாகத்தான் இருந்தார்கள் அதோட

அதனை தாண்டி அதிமுகக்குள்ள தனக்கு ஒரு ஆதரவு வட்டத்தையும் உருவாக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கு தலைமைக்கு வரலாம் என்று பார்த்தா எடப்பாடி பழனிசாமியை முடியல ஸ்டாலினாலே வருடம் சிறையில் இருந்து விட்டு தமிழக அரசியல் சூழ்நிலை தெரியாமல் இப்ப வந்து நான்கு வருடங்களாக முதலமைச்சராக இருந்து மக்களுடைய செல்வாக்க பெற்று ஒரு சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்து மக்களுடைய செல்வாக்கு காரணமாக எட்டலையானது அறுபத்தாறு இடங்கள் வெற்றி பெற்று இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட ஆதரவு தெரிவிக்கல அதோட சேர்த்து எந்த ஒரு முக்கிய நிர்வாகியும் மாவட்ட செயலாளர் தெரிவிக்கல ஆட்சி போன பிறகும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடிக்கு விசுவாசமா இருக்கிறாங்க பன்னீர்செல்வம் எப்படியாவது வாய் திறந்து சசிகலா பற்றி பேசுவார்கள் ஏன்னா இப்ப ஆட்சியில கிடையாது பலம் சேர்க்கின்ற சசிகலா என்று முன்பாக பன்னீர்செல்வம் அரசல் புரட்சலாக பேசிக் கொண்டிருந்தவர் இப்போ சசிகலா கொண்டு ஏதாவது என்று பார்த்தா முடியல அதோட ஸ்டாலின் அவர்கள் போன்று காய்களை நகர்த்தி மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்களை ஜெயலலிதா அவர்கள் அன்றி கேட்டார்கள் அதுபோல அதிமுக இருந்து ஒன்றிரண்டு எம்எல்ஏக்களை இழுப்பார்கள் அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த திறனும் கிடையாது ஆளுமை திறனும் கிடையாது ஆகையினால கட்சி எங்கிட்ட வந்தாக வேண்டும் கட்சியை காப்பாற்றுவது நான் தான் அப்படின்னு சொல்லி களத்தில் குதித்து வரலாம் என்று பார்த்தா ஸ்டாலின் அவர்களாலே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியை மீறி எம்எல்ஏக்களை இழுக்கவே முடியல எத்தனையோ வழக்கு போடுறார் எத்தனையோ சோதனை செய்கிறார் ஆனால் கட்சி கட்டுக்கோப்போடும் தான் இருக்கிறது ஆகையால் இனி காய் நகர்த்தி வேலையும் ஆகாது அதனால் ஜெயலலிதாவுக்கு பின்னாடி இருந்து எப்படி அரசியல் வேலைகளை செய்துமோ அதுபோல நமக்கு ஆதரவான தளங்கள் அதிமுக இன்னைக்கும் இருக்குது மறைமுகமா செயல்படுறாங்க நமக்கு ஆதரவு வட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சசிகலா மறைமுகமான அரசியல் காயநகரத்துல செய்ய போறாராம் சசிகலாவுக்கு யாரு இப்போ ஆதரவா இருப்பாங்க ஒன்னு பன்னீர்செல்வம் இன்னொன்று வைத்தியலிங்கம் என்று சொல்றாங்க வைத்தியலிங்கத்துடைய ஆட்கள் தான் போய் சசிகலாவை சந்திச்சு விட்டு வந்திருக்காங்களாம் சின்னம்மா நீங்க இப்படி செஞ்சாதான் சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இரண்டாவதாக பூங்குன்றன் ஒருத்திருக்காரு அவரு புது பிட்ட போடுறார் தியாக தலைவி சின்னம்மா என்று கூப்பிடாதீங்கப்பா ஏனென்று கேட்டீங்கன்னா அவங்க எல்லார்ட்டையும் தியாகம் செய்து விட்டு நிற்கிறாங்க எப்படி தளபதி என்று தலைவரானாரோ தலைவன்தான் அரசனாக முடியும் என்று நான் திமுகவினுடைய கட்சி நிர்வாகிகிட்ட சொன்னேன் அதிலிருந்து தளபதி என்ற வார்த்தை தலைவராகி இன்றைக்கு அரசனாயிருக்கின்றார் இருக்கின்றார் அது போல இந்த கூப்பிடுகின்ற வார்த்தைகளுக்கு ஒரு பவர் இருக்குது தியாக தலைவி சின்னம்மா என்றெல்லாம் கூப்பிடாதீங்க ஒரு நல்ல பெயரை உத்வேகம் தரக்கூடிய கிளர்ச்சி தரக்கூடிய பெயரை வந்து சசிகலா அவர்களுக்கு சூட்ட வேண்டும் அதன் மூலமாக அரசியல் பங்களிப்பை அவர் செலுத்த வேண்டும் என்று சொல்றாங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா என்னன்னு தெரியல அதனை தாண்டி புகழேந்தின்னு ஒத்துருக்கா இருப்பாருங்க பெங்களூர்லயே அதிமுக வளர்க்குறேன் என்று சொல்லி ஜெனரல்தான் இருக்கிற வரைக்கும் அதிமுக சொத்தை தின்னு தீர்த்தா இருப்பாருங்க பெங்களூர் இருக்கின்ற அதிமுக சொத்தை இன்னைக்கும் கட்சி விட்டு நீக்கினாலும் நிர்வகிக்கின்ற போர்வில ஆட்டையை போட்டு அபகரித்துக் பாருங்க அவர் சொல்றாரு சசிகலாவுடன் பன்னீர்செல்வம் பேசுவார் அது வரைக்கும் பொறுமையா இருங்க பேசி இருவரும் கைகோர்த்து எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறிவார்கள் அதனால அதுவரைக்கும் அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் மாற்றுக் கட்சிக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்றார் என்ன ஒரு காமெடி இவர் கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்திக்க போகின்றேன் அதன் மூலமாக திமுகவில் நான் இணைய போகின்றேன் என்று சொன்னார் ஆனால் எதிர்கட்சியில் அவரை சீண்டவே இல்லை ஏன் தெரியுமா தமிழ்நாட்டு அரசியல் பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது பெங்களூர்லேயே இருந்தவர் அதிமுகவுக்கு கிளை பெங்களூரில் இருக்கு திமுக கிளையா இருக்குது சரி இந்த புகழேந்தி அவர்களுக்கு அரசியல் அனுபவம் என்ன இருக்கிறது வரைக்கும் களத்தில் அவர் செயல்பட்டு என்ன வெற்றி வாய்ப்பை பெற்று தந்திருக்கின்றார் சின்னம்மா என்று கோஷம் ஏற்றார் அம்மா என்று கோஷமிட்டார் சரி போனா போது என்று கட்சிக்குள் இணைத்து கொண்ட பிறகு இரட்டை தலைமையை ஓஹோ ஆஹோ என்று புகழ்ந்தார் ஆனா கடைசியில் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சனம் செய்ததுக்காக கட்சி விட்டு தூக்குனாங்க அமைதியா இருந்தா சேர்த்துக்க போறாங்க நான் தான் ஆகாய சூரன் என்று அடிக்கடி பேட்டி கொடுத்ததுனால இப்போ அவதூறு வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த அவதூறு வழக்கில் ஆஜராகி விட்டு வெளிவந்திருக்கின்ற புகழேந்தியவர்கள் பேட்டியளிக்கின்ற போது சொல்றாரு அதிமுகவை சின்னம்மா கைப்பற்றுவாங்க அது வரைக்கும் பொறுமையா இருங்க அப்படின்னு ஒரு பிட்ட போட்டுட்டு இன்னொரு செய்தி என்ன தகவல் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாளில் சசிகலா அவர்கள் அவங்களுடைய நினைவு மண்டபத்துக்கு போய் அஞ்சலி செலுத்திவிட்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து மீண்டும் அதிமுக தலைமையை கைப்பற்றுவார்கள் என்று நினைத்தார்கள் ஆனால் கொரோனா காரணம் காட்டி தள்ளி போட்டுட்டாங்க இந்த முறை அதிமுக தொடங்கியதனுடைய ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா ஆண்டு வருது அக்டோபர் பதினேழு அந்த தினத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களுடைய சமாதியில் போய் அஞ்சலி செலுத்திவிட்டு மீண்டும் அதிமுக கைப்பற்றுகின்ற வியூகத்தை வகுத்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் அதனால் அக்டோபர் பதினேழு என்று சொல்றாங்க ஏற்கனவே உறுதியாகி போய்விட்ட ஒன்றுக்கு சசிகலா அவர்கள் வந்து மீண்டும் முயற்சி செய்து தோல்வி அடைவது அவங்க ஒன்றும் பல பேர் கருத்து தெரிவிக்கின்ற மாதிரி முட்டால் கிடையாது கட்சி கைவிட்டு போயிடுச்சு காலமும் தவறி விட்டது இனி உடல்நிலையும் ஒத்துழைக்கல நாம நிகழ்த்தாத நாடகங்களும் கிடையாது சிறையிலிருந்து வந்து அத்தனையும் அதிமுக தொண்டர்கிட்டையும் அதிமுக நிர்வாகிகிட்டையும் எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் வேலைக்கே ஆகல மீண்டும் இந்த ஊடகங்கள் உசுப்பேற்றுவது நன்றாக தெரியுது நானும் ஆயிரம் ஆடியோக்கள் வெளியிட்ட வெளியிட்டேன் அத்தனையிலும் அசையாத அதிமுக இன்றைக்கு போகிறது என்று சசிகலா அவர்கள் வந்து எங்கிருந்தாலும் அதிமுக நல்லா இருக்கட்டும் என்று வெளிப்படையாகவே வாழ்த்துகின்றாராம் இந்த விஷயமானது பன்னீர்செல்வத்துக்கு தெரிந்து போய்விட்டது ஆகையினால தான் இந்த பன்னீர்செல்வம் மனைவி இறந்ததுக்கு வந்து ஆறுதல் சொன்னதுக்கு கூட அறிக்கையில் அத்தனை பேருக்கும் நன்றி சொன்ன பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலா அவர்களுக்கு நன்றி சொல்லவே இல்லை அதோடு சேர்த்து ஒரு கம்பும் சுற்றப்படுகிறது விழுப்புரம் கூட்டத்தில் சிவி வி சண்முகமாக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார்கள் திமுக மக்களிடையே செல்வாக்கு இருந்து வெற்றி பெறவே இல்லை நம்ம நல்லா தான் ஆட்சி செய்தோம் ஆனால் தேர்தலை சந்திப்பதற்கு சில விஷயங்கள் சில வியூகங்கள் நாம கோட்ட விட்டுட்டோம் அதனால தான் திமுக வெற்றி பெற்றது அன்றி ஒருபொழுதும் இந்த இடத்துல திமுக தன்னுடைய சொந்த பலத்தில் வெற்றி பெறவில்லை இப்ப வெற்றி பெற்று விட்ட பிறகு ஆயிரம் பேசுவார்கள் அதிமுக சில வியூகங்களை தவறாக வகுத்தது தான் அப்படின்னு இங்க பன்னீர்செல்வம் சிவி சண்முகமும் பேசியது இந்த வியூகங்கள் எல்லாம் வகுத்தது எடப்பாடி பழனிசாமி தான் என்ற முறையில் பேசிட்டாரு அதனால் எடப்பாடி பழனிசாமி கோபப்பட்டு முன்னாள் மாஜிக்கல் அமைச்சிருக்காங்களே அவங்க கிட்டலாம் குறைப்பட்டாராம் மீண்டும் மீண்டும் தோல்விக்கான காரணம் நான் தான் என்று குற்றவாளி ஆக்குறாங்க பாருங்க இதெல்லாம் சரியா இருக்குமா நாம எல்லோரும் ஒன்று சேர்ந்து தானே இந்த முடிவெல்லாம் எடுத்தோம் அதன் மூலமாகத்தானே நம்ம தேர்தலையை சந்தித்தோம் உங்க தயவு உங்க உங்கள் ஆலோசனை இல்லாம நான் என்ன செயல்பட்டேன் இப்படி எல்லாம் தொடர்ச்சியாக பழி போட்டுக்கிட்டே வராங்களே அப்படின்னு குறைப்பட்டதாக கம்பு சுத்துறாங்க ஆனால் உண்மை நிலவரம் என்ன என்பது நன்றாக தெரியும் இந்த அக்டோபர் பதினேழாம் தேதி கண்டிப்பாக அதிமுக முக்கிய நிர்வாகிகளாக ஒன்று கூடி ஒற்றை தலைமையே சிறந்ததாக இருக்கும் என்றும் அதோட திமுக மெயினாக முக்கிய புள்ளியாக எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியை நோக்கித்தான் அரசியல் செய்றாங்க அதனால் அதிமுக முகமாக எடப்பாடி பழனிசாமியை வரட்டும் இந்த உயர்நீதிமன்றமானது இரட்டை தலைமை பற்றி ஒரு நல்ல ஆரோக்கியமான தீர்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறது இரட்டை தலைமையில எந்த பிரச்சனையும் இல்லை உட்கட்சி பிரச்சனையில தலையிடுவதே கிடையாது தேர்தல் ஆணையம் யாருக்கு இரட்டைகளை பயன்படுத்த உரிமை கொடுத்துருக்குதோ அவங்களே பத பயன்படுத்த வேண்டியதுதான் தலைமை யார் என்பது கட்சியில் இருக்கவங்க முடிவு செய்வது நீங்க வேண்டுமானால் கட்சியில உங்களுக்கு உரிமை இருக்குது என்று நினைச்சீங்கன்னா நீங்க உரிமையல் நீதிமன்றத்தை போய் நாடுங்க அப்படின்னு மனு தொடுத்தவர்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்திருக்கு அதனால சசிகலாவுடைய வழக்கறிஞர் செந்தூர பாண்டியலா இருந்தாலும் சரி சசிகலாவா இருந்தாலும் சரி உரிமையல் நீதிமன்றம் போயிட்டு அதிமுகவுக்கு எங்களுக்கும் உரிமை இருக்கிறது அதாவது கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் பொதுச்செயலாளராக பொதுக்குழு தேர்ந்தெடுத்தது கூட செல்லாதுதான் என்று ஒரு அடி அடித்தது அதனால சசிகலா வழக்கம் தூக்கி எறியப்பட்டது இப்போ நாங்களும் தொண்டர்கள் தான் எங்களுக்கு உரிமை இருக்கிறது அதன் அடிப்படையில் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் மனு தாக்கல் செய்ய போகிறோம் அதனால் கட்சியினுடைய தொண்டர்கள் ஒருங்கிணைந்து அம்மா சின்னம்மா இருக்காங்களே அவங்கள பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்க போறாங்க உரிமையல் நீதிமன்றம் போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த வேலையில் இப்போ கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் எல்லோரும் எடப்பாடி பக்கம் இருப்பதனால ஒருவேளை உரிமையல் நீதிமன்றத்தில் தொண்டர்கள் சேர்ந்து ஒருங்கிணைந்து இங்கே அதிமுகவுடைய பொதுச்செயலாளரோ அல்லது ஒற்றை தலைமையோ வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எடுத்தார்கள் என்றால் திமுகவே அடையாளம் காட்டி அரசியல் செய்கின்ற எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளராக வருவார்கள் என்று எல்லா மட்டத்திலும் சொல்லப்படுகிறது பன்னீர்செல்வமே வந்து பாத்தீங்கன்னா இனி அதிமுகக்குள்ள குழப்பம் வேண்டாம் எனக்கு பல்வேறுபட்ட பிரச்சனை இருக்குது எடப்பாடி பழனிசாமியே தலைமையாக இருக்கட்டும் என்று ஒப்புதலும் அளித்திருக்கின்றார் அதனால் எடப்பாடி ரூட் ஆனது மிக கிளியராக போச்சு அதனால் சசிகலா வந்து மீண்டும் வழக்கு தொடுப்பாங்களோ இல்லையோ தெரியாது செந்தூர பாண்டியன் அவர்கள் தான் சசிகலாவுக்கு ஒரு வழக்கறிஞர் எதையாவது சொல்லணும் என்பதற்காக சொல்லியிருக்கலாம் மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆவது உறுதி இருக்கிறது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் நன்றி நண்பர்களே இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்